வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து. வேகமாயிருப்பதே விதி என்போம், சிவமென்போம், இயற்கை என்போம். வேகத்தில் நுட்பமும் கூடிய பின்னதை விவேகம் என்போம், மதி என்போம். வேறு வேறு அல்ல, வேகமாயிருப்பதை விதி என்போம், சிவமென்போம், இயற்கை என்போம். வேகத்தில் நுட்பமும் கூடிய பின்னதை விவேகம் என்போம், மதி என்போம். வேறு வேறு அல்ல. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1956 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 23 நாள் 7/1/1956 அன்று விதி மதி விளக்கம் என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். வேகமாய் இருப்பதை விதி என்போம், சிவம் என்போம், இயற்கை என்போம். வேகத்தில் நுட்பமும் கூடிய பெண் அதை விவேகம் என்போம், மதி என்போம், வேறு வேறு அல்ல என்று கூறியிருக்கிறார்கள். வேகமாக இருப்பதை விதி என்போம், சிவம் என்போம், இயற்கை என்போம். ஆக ஆதி என்ற அந்த இறைநிலை அணுவாக மாறி அவற்றின் கூட்டுகளாக பஞ்ச பூதங்களாக மாறி பின் பல்வேறு உயிரினங்களாக பரிணமித்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் இயற்கைதான். இதில் இருக்கும் இயக்க ஒழுங்குதான் வேகம் என்று கூறுகிறார்கள். அணுவில் உள்ள சட்டங்கள் அனைத்தும் விதியாகும் என்று இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த அணுவின் கூட்டுதான் அனைத்து தோற்ற பொருட்களும், அனைத்து உயிரினங்களும். அந்த அணுவில் அமைந்துள்ள அந்த தன்மையும் இயல்பும் தான் விதி. அது இயங்கும் ஒழுங்கு வேகம். ஆக அந்த இயற்கையின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் விதி என்று கூறுகிறார். விதி என்பது இயற்கை நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆகும். எந்த இடம் பொருள் சக்தி இயற்கையோ அதன் விளைவோ அந்த இடம் பொருள் சக்தி அனைத்தும் விதி என்று உணர்வீர் என்று கூறுகிறார்கள். அது இயற்கை என்ற ஆதி நிலையாக இருக்கட்டும், அது இயங்கி இறைத்துகளாகட்டும், இறைத்துகளின் சுழற்சியினால் அதன் தொகுப்பாக விண்ணாக மாறும் நிலையாகட்டும், விண்களின் தொகுப்பாக தோன்றும் பல்வேறு தோற்ற பொருட்கள், அதாவது பஞ்ச பூதங்களுடன் அவற்றின் கூட்டமைப்பால் உருவாகும் பல்வேறு தோற்ற பொருட்கள் மற்றும் உயிரினமாக
பரிணமிக்கும் பல கோடி ஜீவ இனங்கள் இவை அனைத்துமே இயற்கைதான். இயற்கை தன் நிகழ்ச்சிகளை விதி என்கிறோம். இப்போ இந்த ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஆதிநிலையாகிய சுத்த வழியில் தொடங்கி ஆறறிவு கொண்ட மனிதன் வரை ஒவ்வொரு நிலையிலும் இடம், பொருள், சக்தி, இது இயற்கையோ, இது அனைத்துமே விதி என்கிறார். அதுதான் அணுவில் அமைந்துள்ள சட்டங்கள். அணுவில் என்ன தன்மை அமைந்திருக்கிறதோ அது இயக்க ஒழுங்காக செயல்பட்டே ஆகும். இந்த பொருள், அதன் ஆற்றல், அதன் செயல்பாடு, விளைவு அனைத்துமே விதி என்று கூறுகிறார். எந்த இடம் பொருள் சக்தி இன்ப துன்ப உணர்வின்றி வந்துள்ளதோ அத்தனையும் வகைப்படுத்த மதியாகும். ஆக இந்த அணுவின் சட்டங்களாக அமைந்திருக்கும் விதியில் என்ன தன்மை பதிந்துள்ளதோ அதே தன்மை இயற்கையாக வெளிப்படுவது விதி என்று புரிந்து கொள்கிறோம். இந்த வெளிப்படும் அதே இடம் பொருள் சக்தி இதிலிருந்து இன்ப துணன்ப உணர்வென்று எது வந்துள்ளதோ, உணர்வாக எது வந்துள்ளதோ அதை கொண்டு அறிவின் செயல்பாட்டால் நாம் பகுத்தாராயும் பொழுது அது மதியாக அமைகிறது. ஒவ்வொரு உயிரினங்களிலும் அது அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கும் இயற்கை என்கிற விதி, அறிவாக அனுபவிக்கும் ஆற்றல் மதியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இப்போ அறிவு அனுபவிக்கும் அறிவு செயல்பாடு அது அனைத்தும் மதி. செயற்கை சட்டங்கள் பலவும் செய்த சித்து அறிவீர் என்கிறார். அந்த அறிவு இயற்கையாக அமைந்துள்ள ஒன்றை மனிதன் தன் தேவைக்கும் ரசனைக்கும் ஏற்ப உருமாற்றி தரமாற்றி செய்யும் அனைத்து இடம் பொருள் செயல்கள் எல்லாம் மதி என்கிறார். உதாரணம் கூறியிருக்கிறார்கள். இயற்கை நிகழ்ச்சிகள் பஞ்சு இரும்பு என்றால் இவை மதியால் ஆடை ஆயுதங்களாச்சு என்று கூறுகிறார்கள். இயற்கையாக தோன்றக்கூடிய பஞ்சு என்ற தாவரமும் இரும்பு என்ற உலோகமும் மனிதன் தன்னுடைய தேவைக்கேற்பவும் ரசனைக்கேற்பவும் அதை பல்வேறு உலோகங்களாக, ஆயுதங்களாக, உபகரணங்களாக இரும்பை மாற்றிக்கொள்கிறான். பஞ்சை பல்வேறு பயன்பாட்டிற்காகவும் ஆடைகளாகவும் அவன் மாற்றிக்கொள்வது மதியாகும். ஆக இயற்கையினை அறிந்த அறிவின் மேன்மை இதை அறிந்தால் விதி மதி குழப்பம் நீங்கும் என்று கூறுகிறார்கள். இயற்கையின்றி என் நிகழ்ச்சி உண்டு. இயற்கை தான் மதிக்கே அடிப்படை, விதிதான் மதிக்கு அடிப்படை. இயற்கை இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் இயங்காது. அப்போது எண்ணம், எந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் இயங்குவதற்கு எண்ணம் அடிப்படையாக உள்ளது. எண்ணமென்றேல் இயற்கைக்கு சிறப்பேது. இந்த விதி இப்படித்தான் என்று நாம் உணரும் பொழுது அதை உணர்ந்து அறிவால் உணர்ந்து அறிவால் செயல்பாட்டாக மாறுவது மதி என்கிறது. வேகமே விதியாக கண்டோம், விளைவெல்லாம் சந்தர்ப்பத்தில் யூகமாக நின்று கண்டு யுக்தியால் பலன் காண அனுபோகமே மதிக்கல்லாது அது புரிகின்ற சித்தென்ன. மோகமும் முடிவும் காணும் மதி என்றால் விதிதான் ஏது அப்படிங்கிற. இப்போ வேகமாக இயங்குகின்ற அந்த விதி என்ற நிகழ்ச்சியில் அந்த விதி என்ற நிகழ்ச்சி இல்லை என்றால் மதி என்பதும் அங்கு செயல்பட காரணம் இல்லாமல் போய்விடும். ஆக விதி என்பதே மதியின் அடிப்படையாக உள்ளது. விதி என்ற வேகமென்றே நிகழ்ச்சி இல்லை. விளைவறிந்தும் விளைவுகளை யூகம் கொண்டும் மதியாற்றும் தொழிலுண்டே விதியினோடே. அந்த விதியை அடிப்படையாக வைத்துத்தான் மதி என்பது செயல்படும். அதுதான் வேகத்தில் நுட்பமும் கூடிய பின் அதை விவேகம் என்போம் என்கிறார். இப்போ வேகமாக இருப்பதை விதின்னு சொல்லிட்டா
அந்த விதியில் நுட்பம் கூடும் பொழுது அதன் விளைவறிந்து நாம் உணர்ந்து அறிவு செயலாற்றும் பொழுது விவேகம் என்கிறோம். அந்த விவேகத்தை தான் மதி என்கிறோம். அதுதான் வேறு வேறு அல்ல என்கிறார்கள். விதியும் மதியாகவே உள்ளது, அதாவது விதியே மதியாகவும் உள்ளது அப்படிங்கிறது தான். அருவநிலை மாறாமல் ஆதிசக்தி அகண்டமாய் பூரணமாய் அதனுள்ளே உருவநிலை பலதாய் ஊடுருவி நிற்கும். ஒளி ஒளியோடு இயக்க தத்துவங்களாகி கருவாகி ரச இரத்த சுழலாய் ஞான கருவிகளாய் உணர்ச்சி நிலையடைந்த போது இருவிதமாய் பேதித்து நின்றதங்கே இதுவரையில் அத்துவிதமான சக்தி. ஆக அந்த விதிதான் இயற்கை என்று நாம் கூறுகிறோம். இந்த விதி அறிவு நிலையில் மதியாக இயங்குகிறது. ஆக மதிக்கு விதியே அடிப்படையாக உள்ளது. விதி வேறு மதி வேறு அல்ல என்பதையே வேகமாக இருப்பதை விதி என்போம், சிவம் என்போம், இயற்கை என்போம், வேகத்தில் நுட்பமும் கூடிய பின் அதை விவேகம் என்போம், மதி என்போம், வேறு வேறு அல்ல என்று இன்று நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். இன்றைய பாடலை பாடிக் கொடுத்த அருள்நிதி ரமாமணி அம்மா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், இதை பதிவேற்றம் செய்து பதிவிட்டு கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும், கேட்டு ஒத்துழைப்பு நல்கும் அத்துணை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.